காண்டினெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 375 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கண்டுபிடிப்பு வந்திருக்கு. அது ஏன் 375 வருஷம் அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அப்போ 375 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கண்டுபிடிச்சோமா ஏதாவது ஒரு காண்டினெண்ட்டை? இந்த ஜீலாண்டியா ஏன் கண்ணுக்கு படலை? ஏன் இது காண்டினென்ட்னு சொல்கிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல? ஏன்னா வணக்கம், இஸ்ரேல் ஜெபசிங். இப்போ நியூஸில் என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா, ஜீலாண்டியா அப்படின்னு ஒரு புதிய காண்டினென்ட், 8th காண்டினென்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 375 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கண்டுபிடிப்பு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஏன் 375 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க? இன்னொன்று, அது என்ன 8th காண்டினென்ட், ஜீலாண்டியான்னா என்ன, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ முதலாவது, இது ஏன் 8th காண்டினென்ட்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 7 காண்டினென்ட்டு: ஆப்ரிக்கா, ஏஷியா, யூரோப், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஏன் ஆர்க்டிக்கை ஒரு காண்டினென்ட்னு சொல்லலை, அண்டார்டிகா மட்டும் நம்ம ஏன் காண்டினென்ட் சொல்கிறோம்? சாதாரணமாக ஒரு காண்டினென்ட்னா ஒரு லேண்ட் மாஸ் இருக்கணும், அதை சுற்றி தண்ணி இருக்கணும். இப்போ இதை பொறுத்தவரை, அதாவது நம்மளுடைய ஆர்க்டிக்கை பொறுத்தவரை, அங்கே பார்த்தீங்கன்னா நார்த் போலில் தண்ணி தாங்க இருக்கும், அதை சுற்றி லேண்ட் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சவுத் போல் போனீங்கன்னா லேண்ட் மாஸ் இருக்கும், அதை சுற்றி தண்ணி இருக்குது. ஸோ அதனால் அண்டார்டிக் சவுத் போலில் அந்த லேண்ட் மாஸ்க்கு அண்டார்டிக்கை காண்டினென்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நார்த் போலில் அங்கே லேண்ட் மாஸ் இல்லை, தண்ணி தான் இருக்குது, அதை சுற்றி தான் லேண்ட் இருக்குது. ஸோ அது காண்டினென்ட் கிடையாது. சரி, அது ஏன் 375 வருஷம் அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அப்போ 375 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கண்டுபிடிச்சோமா ஏதாவது ஒரு காண்டினென்ட்டை? என்னன்னா, 1642 AD ஏபல் டாஸ்மேன் அப்படின்றவர், அவர் வந்துட்டு ஒரு டச் எக்ஸ்ப்ளோரர், டச்னா நெதர்லாண்டை சேர்ந்தவர். அவருக்கு என்னென்னா, இப்போ இந்த காண்டினென்ட்ஸ்லாம் இருக்குன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இவ்வளோ காண்டினென்ட் இருக்குன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் ஈக்குவலண்ட்டாக, அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி காண்டினென்ட் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வாயேஜுக்கு வராருங்க. அவர் வந்துட்டு இந்த சைடெல்லாம் சுற்றுறாரு, ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல. இந்த டாஸ்மேனியா அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியா பக்கத்தில், அது பேர் ஏன் வந்துச்சுன்னா இவர் அதை அந்த இடத்துக்கெல்லாம் போனனால, ஏபிள் டாஸ்மேன் இவர், அதனால் டாஸ்மேனியா அப்படின்னு. ஸோ 1642 AD அவர் கண்டுபிடிக்கலான்னு முயற்சி பண்ணார், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அதற்கப்புறம் 1895 AD சர் ஜேம்ஸ் அப்படின்றவர், இவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர், அவரும் இவ்வளோ லேண்ட் மாஸு நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருந்துச்சுன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் பேலன்ஸ் பண்ண இருக்கணும், இந்த ஏரியாவில் கண்டிப்பாக இன்னொரு ஒரு காண்டினென்ட் இருக்கணும்னு அவரும் தேடி வராரு. அவர் வந்துட்டு நியூசிலாண்டெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குது காண்டினென்ட்டுங்க, இந்த நியூசிலாண்டுன்ற ஏரியாவே லேண்ட் மாஸே ஏதோ உடைய உதிரி தான், அதுக்கு மேலே ஏதோ இருக்குது, கீழே ஏதோ ஒரு காண்டினென்ட் இருக்குன்றாரு. ஆனால் கரெக்டாக சயின்டிஃபிக்காக அவரால் எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியலங்க, கொடுக்க முடியல. அதற்கப்புறம் போய்கிட்டே இருக்குது, 1990களில் தான் சூடு பிடிக்குதுங்க. ஏன்னா யுனைடட் நேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சி சம்மந்தமாலாம் ஒரு லா போடுறாங்க, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அதாவது ஒரு நாட்டுக்கு அந்த கடலில் ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுப்பாங்க, எக்கனாமிக் ஜோன். ஸோ நமக்கு நிறைய பெனிஃபிட் வரும். ஸோ நியூசிலாண்டு பக்கத்தில் இது கண்டுபிடிச்சிட்டா, ஒருவேளை லேண்டு கீழே இருக்குது, ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னால் அந்த ஏரியாவில் ஏதோ இருக்குதுன்னு, அப்போது இந்த நியூசிலாண்டுக்கு இது வந்து பெரிய அட்வான்டேஜ் ஆகிடும், அவங்க காண்டினென்ட்டுனும் பெருசுன்னு காமிச்சா, அவங்க லேண்ட் மாஸு பெருசுன்னு காமிச்சா. ஸோ அதற்காக நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன், நிறைய ஃபண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் முதல்ல 2017 தான் கண்டுபிடிச்சிடுறாங்க, ஆமாம் இப்படி ஒரு இருக்குது, ஒரு காண்டினென்ட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ ஏன் 375 வருஷத்துக்கு அப்புறம்னு இப்போ சொல்கிறோன்னா, ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 375 இல்லை, 381 வருஷம் ஆயிடுச்சு, 2017 தானே இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 1642 + 375 போட்டிங்கன்னா 2017. ஸோ அதை தான் இப்போ தப்பு தப்பாக எல்லா நியூஸ்லேயும் 375 வருஷத்துக்கு அப்புறம்ன்றாங்க. ஸோ 2017 இதை கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி ஜீலாண்டியா அப்படின்னு ஒரு காண்டினென்ட் இருக்குன்னு. அப்போ இப்போ ஏன் நியூஸில் இருக்குது, அந்த காண்டினென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் டீட்டெயில்டாக ஒரு மேப்பே ஒரு 2 முன்னாடி நிறைய ஜியாலஜிஸ்ட்டு, சீஸ்மாலஜிஸ்ட், அவங்களாம் பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. சரி, இன்னதாங்க அந்த ஜீலாண்டியா காண்டினென்ட்.
பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேண்ட் மாஸு, அதற்கப்புறம் தண்ணிங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆஸ்திரேலியா தனியாக, ஆப்ரிக்கா தனியாக அப்படிலாம் கிடையாது, ஒரே லேண்ட் மாஸ் தான். 500 அந்த லேண்ட் மாஸ்க்கு பேர் என்ன தெரியுமாங்க? பாஞ்சியா. அதை சுற்றி இருக்கிற அந்த தண்ணிக்கு பேர் பேந்தலாசா. அதுக்கப்புறம் அந்த பாஞ்சியா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு 550 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டாக உடையுதுங்க. ஒன்று வந்துட்டு கோண்டுவானா, இன்னொன்று வந்துட்டு லாரேஷியா. இந்த கோண்டுவானாலிருந்து தான் ஆஸ்திரேலியா, இந்தியா இதெல்லாம் வந்தது. ஏறக்குறைய 100 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அண்டார்க்டிக் இருக்குது பார்த்திங்களா, அண்டார்க்டிக்லேருந்து உடஞ்சிக்கிட்டு போகுதுங்க. ஆஸ்திரேலியாவும் அதாவது ஒரு லேண்ட் மாஸ் உடையுது, ஆஸ்திரேலியாவும் இந்த ஜீலாண்டியாவும். 80 மில்லியன் இயருக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த ஜீலாண்டியா உடஞ்சி போயிடுச்சு. சரி, இதெல்லாம் உண்மைதானா, உடஞ்சிருக்குமா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரூஃப் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இந்தியா இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஆப்ரிக்காவிலேருந்து உடஞ்சி வந்துச்சுன்றாங்க. இந்தியாவை வந்துட்டு நம்ம மடகஸ்கர் சைடு, நம்ம இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஆப்ரிக்காவுடைய ஈஸ்டர்ன் கோஸ்ட் அந்த மடகஸ்கர் சைடு போய் நீங்கள் பொருத்தி பாருங்களேன், ஜிக்ஸா பசில் மாதிரி பொருந்துங்க. அதே மாதிரி சவுத் அமெரிக்கா இருக்குது பாருங்க, அதையும் சவுத் அமெரிக்காவுடைய ஈஸ்டர்ன் கோஸ்ட்டையும் ஆப்ரிக்காவுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட்டையும் பொருத்தி பாருங்களேன் மேப்பில், அழகாக ஜிக்ஸா பசில் மாதிரி பொருந்தும். ஸோ இதெல்லாம் ஒன்றா இருந்தது, உடஞ்சி போச்சு அப்படின்றாங்க. இன்னொன்று, இப்போ இந்த எல்லாமே இந்த லேண்ட் மாஸ்லாம் ஃபஸ்ட்டு கடலுக்குலேருந்து ஒவ்வொன்றும் அந்த பிளேட் இடித்து இப்படி மேலே ஏறும், அப்படி ஃபார்ம் ஆனது தான் இமயமலையே. இப்போ பார்த்தீங்கன்னா இமயமலையில் 10,000 அடி 12,000 அடியிலலாம் நிறைய சீஷெல்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கடலுக்கு அடியில் இருக்க வேண்டிய இருந்ததெல்லாம் எப்படி அங்கே வருது 10 அடிக்கு மேலே? காரணம், இதெல்லாம் கடலுக்கு அடியில் ஒரு காலத்தில் இருந்ததுங்க. சரி, இந்த ஜீலாண்டியா ஏன் கண்ணுக்கு படலை, ஏன் இது காண்டினென்ட்னு சொல்கிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல? ஏன்னா அது ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் டெப்த்துக்கு உள்ளே இருக்குங்க. அப்புறம் ஏன் அதை காண்டினென்ட்னு சொல்கிறோம்? ஏன்னா காண்டினென்ட்னா ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குங்க. காண்டினென்ட்னா ஒரு லேண்ட் மாஸ் இருக்கணும், அதாவது லேண்டு காண்டினென்டல் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு லேண்ட் மாஸ் இருக்கணும். அப்புறம் ஓஷியானிக் கிரஸ்ட், கீழே ஒரு அதுக்கு கீழே இறங்கி தண்ணியும் இருக்கணும். இது ரெண்டுமே அங்கே பொருந்துது. இது கடலுக்கு அடியில் இருந்தாலும், 2 கிலோமீட்டர் கீழே இருந்தாலும், அதற்கு அப்புறம் இது கீழே இறங்கிருதுங்க, ஓஷனிக் கிரஸ்ட். அப்படின்னா இது ஏன் அப்போ கீழே போச்சுன்னா, இந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ், இந்த பிளேட் டெக்ட்ரானிக், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சப்மர்ஜ் ஆகிருக்குங்க. அதில் உள்ள ஒரு பிசுறு தான் அந்த காண்டினென்ட்டில் இருக்கிற நியூசிலாண்டு. அந்த நியூசிலாண்டும் இதை பார்ட்டு தான், ஆனால் அந்த நியூசிலாண்டு மேலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த டென்சிட்டி ஜாஸ்தியாங்க இந்த ஜீலாண்டியா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு. ஒரு காலத்தில் இதுவும் மேலே இருந்தது, ஆனால் சப்மர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, நிறைய ட்ரில்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் மாஸும் அவ்வளோ பெருசாக இருக்காங்க, ஏறக்குறைய 49 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இது பறந்து கிடக்குது. ஆஸ்திரேலியாவோடய இது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 75-76 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஏறக்குறைய ஈக்குவலாக ஒரு பெரிய லேண்ட் மாஸு ஒரு 2 கிலோமீட்டருக்கு கீழே இருக்குது. அதில் நியூசிலாண்ட் மட்டும் கொஞ்சம் மேலே இருக்குது, அது நம்ம சீ லெவலுக்கு மேலே இருக்குது. அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இவ்வளோ பெரிய லேண்ட் மாஸாங்க. இன்னொன்று, அந்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பூமி மேலே இருக்கும்போது நிறைய போலன் கிரெயின்ஸ், செடி கொடிகள்லாம் இருக்குல்ல, அதோடைய ரிமைன்ஸ்லாம் கடலுக்கடியில் அந்த லேண்ட் மாஸில் இருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் இது மேலே இருந்திருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்மர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இதை தான் இப்போ வந்துட்டு இவங்க இவ்வளோ ஆராய்ச்சிக்கு அப்புறம், 2017க்கு அப்புறம் கடந்த 4-5 வருஷமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஒரு டீட்டெயில்டாக ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த ஜீலாண்டியான்னு இருக்கிற காண்டினென்ட். ஸோ இதை வந்துட்டு ஒரு 8th காண்டினென்ட்டாக டிக்ளேர் பண்ணலான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நான் வந்துட்டு அந்த காலத்துலலாம் இந்த லெமூரியான்னு ஒரு காண்டினென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, தென் தமிழகம், அதை வந்து குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை கன்னியாகுமரிக்கு அதற்கு அப்புறம் ஒரு பெரிய இதாக இருந்திருக்கான் ஒரு காண்டினென்ட்டு, அது சப்மர்ஜ் ஆயிடுச்சு, அதுதான் வந்துட்டு குமரி கண்டம் ஒரிஜினல். அந்த காலத்து தமிழர்கள் ஒரு பெரிய தமிழ் சிவிலைசேஷனே, வெல் டெவலப் தமிழ் சிவிலைசேஷன் அந்த காலத்தில் இருந்துச்சு, அது வந்துட்டு அப்படியே கடலில் மூழ்கிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம அந்த லெமூரியா கண்டமும் உண்மையாக இருக்குமோ, அதை பற்றியும் ஆராய்ச்சி நடந்தால் நல்லாயிருக்கும்னு தான் தோணுது.
உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.